श्रीमाधवान्वयसुताम्बुधिपूर्णचन्द्रं श्रीश्रीनिवासगुरुवर्यकृपात्तचक्रं श्रीनव्यरङ्गयतिवर्यकृतात्मरक्षं वन्दे सदा वरदलक्ष्मणदेशिकेन्द्रम् श्रीमद्वेदान्तरामानुजयति कृपया रङ्गिणी न्यस्तभारम् तत्सम्प्राप्तागमान्तद्वितयमनुगणं सृष्टता पूर्णमुख्यम् श्रेष्ठ श्रीरङ्गरामानुजमुनिकरुणालब्धमोक्षाश्रमं तं सद्वस्तं श्रीवराहं यदि वरमनघं देशिकं संश्रयामि वेदान्तलक्ष्मणमुनीन्द्रकृपार्थबोधं तत्पादयुग्मसरसीर्धभृङ्गराजं त्रय्यन्तयुग्मकृतपूरिपरिश्रमं तं श्रीरङ्गलक्ष्मणमुनिं शरणं प्रपद्ये श्रीमद्जीवासयोगीश्वरमुनिकरुणालब्धवेदान्तयुग्मं श्रीमद्वेदान्तरामानुजगुरुपतयोरर्पितस्वात्मभारं श्रीमच्छ्रुध्यन्तरामानुजयति नृपतेः प्राप्तमोक्षाश्रमं तं श्रीमश्रीवासरामानुजमुनिमपरं संश्रये ज्ञानवर्तिम् श्रीमद्वेदान्तरामानुजमुनिकरुणालब्धवेदान्तयुग्मं श्रीमश्रीवासयोगीश्वरगुरुपतयोरर्पितस्वात्मभारं श्रीमश्रीरङ्गनाथाह्वयमुनिकृपया प्राप्तमोक्षाश्रमं तं श्रीमद्वेदान्तरामानुजमुनिमपरं संश्रये देशिकेन्द्रम् श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्गिह केसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि प्रणामं लक्ष्मणमुनिः प्रदिघिह्णातु मामकं प्रसादयति यत्सूक्तिः स्वादीनपदिकां श्रुतिम् अस्मद्गुरुपरम्परायै नमः। प्रणमन्ति नवा विधेर्विभागात् यै मे रङ्गनरेन्द्रपादुके त्वाम् उपजातमनुत्तमाङ्गमेषाम् உபயேஷாமபி சித்ரமுத்தமாங்கம் அப்படின்னு 46வது ஸ்லோகத்திலே அதி அற்புதமாக நம் சுவாமி தேசிகன் உத்தரிச்சிருக்கார். இதுல ஹே ரங்கநாத பாதுகைகளே, ரங்க நரேந்திர பாதுகே, இமே இந்த ஏவர்கள் விதேகே இந்த கர்மாக்களினுடைய விபாகாத்து அதனுடைய பிரிவினாலே பரிபாகத்தினாலே பிரணமந்தி சேவிக்கிறாளோ நவா இல்லை சேவிக்கலையோ ஏஷாம் இந்த உபயேஷாமபி இந்த ரெண்டு இவர்களுடைய ரெண்டு பேருடையவும் உத்தமாங்கம் அங்கங்களிலே மிகச்சிறந்தது உத்தமமானது சிரசு தலை, அதனாலே உத்தமாங்கம்ங்கிறது இந்த இடத்துல தலைன்னு ஆறுது. அனுத்தமாங்கம் அது தாழ்ந்ததாகவும் உயர்ந்ததாகவும். உபஜாதம் ஆயிற்று என்று, ஆஹா இது என்ன சித்திரம், இதுவல்லவோ ஆச்சரியம். நர் ஹே பாதுகையே, இந்த லோகத்தில் யாருடைய தலை உன்னை வணங்கவில்லையோ, யார் உன்னை சேவிக்கவில்லையோ, எவருடைய தலை சுகிருத பரிபாகத்தினாலே உன்னை சேவிக்கிறதோ, அந்த ரெண்டு பேருடைய சிரசுக்களும்
அனுத்தமாங்கமாக ஆகிவிடுகின்றன. அதாவது இங்கே அனுத்தமாங்கம் என்பதற்கு எல்லாவற்றிலும் உயர்ந்த அவயவம்னு ஒரு அர்த்தம். இன்னொன்று அதுவே நெகட்டிவா எல்லா அங்கங்களிலும் மிக தாழ்ந்த அவயவம்னு ரெண்டு விதமான அர்த்தங்களை இந்த ஒரே சொல்லுக்கு சொல்லலாம். அதனால ஒன்ன சேவிக்கிறவர்களின் தலை எல்லாவற்றிலும் உயர்ந்தது என்பது முதல் அர்த்தமாகவும், உன்னை வணங்காதவர்களுடைய தலை மிக மிக தாழ்ந்தது என்று இரண்டாவது அர்த்தமாகவும் நாம் கொள்ள வேண்டும். இந்த ஸ்லோகத்தினுடைய உட்பொருள் என்னன்னா, ஆச்சாரியால யாரு ஆசிரயிச்சு அவ திருவடியிலே காலக்ஷேபாதிகளை பண்ணி அப்படிப்பட்ட அந்த சிஷ்யன் உயர்ந்தவன் என்றும், ஆச்சாரியனை ஆசிரயிச்சு ஆச்சாரியன் திருவடிவாரத்திலே கிரந்த சதுஷ்டியாதி கிரந்தங்களை எவனொருவன் காலக்ஷேபம் பண்ணவில்லையோ அவன் தாழ்ந்ததும் என்பது இந்த ஸ்லோகத்தினுடைய ஒரு உட்கருத்தாக நாம் கொள்ள வேணும். ரங்கநாதன் யாரு? அவன் ரங்கராஜன். அவன் ஒரு சக்கரவர்த்தி. ஹே, அந்த அப்படிப்பட்ட அந்த ரங்கநாத சக்கரவர்த்தியினுடைய பாதுகையே, உன்னை நீ புறப்பட்டு திருவீதியிலே எழும்போது எல்லாரும் உன்னை விழுந்து விழுந்து சேவிக்கிறா. அப்படி சேவிக்கிறவா ஒரு சுகிருதத்தினாலே, ஒரு நல்வினையின் பரிபாகத்தினால்தான் அவர்கள் அப்படியெல்லாம் செய்கிறார்கள். இதில் ஒரு சுவாரஸ்யம் என்ன இருக்குன்னா, தலைக்கு உத்தமாங்கம்னு பேர். ஏன்னா அதுதான் மற்ற உடல் உறுப்புகளிலேயே மிக சிறந்த உறுப்பு, அதனாலே அதுக்கு உத்தமாங்கம்னு பேரு. சேவிக்கிறவா தலை, அப்படி வந்து சேவிக்கிறவா சேவிக்கலையே சேவிக்காமல் இருக்கிறார்களே அவர்களுடைய தலை, இந்த ரெண்டுமே உத்தமாங்கம்தான். உத்தமாங்கம் தலை, அது அனுத்தமாங்கமாக ஆறுகிறது. இப்போ இது ஒரு ஆச்சரியமான விஷயம்தானே அப்படின்னு இங்கே ஒரு சப்த சித்திரத்தை காட்டுறார் நம் சுவாமி தேசிகன். அதென்ன, நல்ல காரியத்தை ஒருத்தர் பண்ணுறான்னு வச்சுங்கோ, இன்னொருத்தர் பண்ணலை, நல்ல காரியத்தை பண்ணவாளுக்கும் ஒரே பலன், நல்ல காரியத்தை பண்ணாத கெட்ட காரியம் பண்ணுறவாளுக்கும் ஒரே பலனா? இது சரியில்லையே, இது எனக்கு என்னமோ மனசுக்கு சரியாக தோணலையேன்னு ஒருத்தன் யோசிச்சு பார்த்தான்னா, இப்போ சேவிக்காதவாளுடைய தலை உத்தம அங்கம்ங்கிற பெயருடையது, அது ந உத்தமாங்கம் அனுத்தமாங்கம் அப்படின்னு அது ஒசந்த உறுப்பாக ஆகிறதுன்னார். அது எப்படி? அது தலை இல்லை, அது ரொம்ப நீச்சபாவமான மட்டமானது அப்படிங்கிற அர்த்தம் இந்த அனுத்தமாங்கம்ங்கிறதுக்கு சேரும். அது சரி, சேவிக்கிறவா தலை ஒசந்தது தானே, அது எப்படி அனுத்தமாங்கம்னு சொல்ல முடியும் அப்படின்னா, ந உத்தமாங்கம் எஸ்மாத்து அனுத்தமாங்கம்னு அங்கே பகுவ்ரீஹி சமாசத்தை வச்சுண்டு, எந்த தலையை காட்டிலும் சிறந்த மேம்பட்டதான தலை கிடையாதோ, இந்த லோகத்திலே இல்லையோ, அப்படிப்பட்ட மிக உத்தமமான உறுப்பு இந்த சிரசு அப்படின்னு அதுக்கு அர்த்தம் அப்படின்ட்டா, அதில் ரொம்ப சுவாரஸ்யமான அர்த்தம் கிடைக்கும். இப்போ அனுத்தமாங்கம்ங்கிறது ஒரே சொல்லு, அதற்கு இருவேது விதமான அர்த்தங்களை இங்கே சுவாமி தேசிகன்
இதிலே சாதிச்சிருக்கார். இதைத்தான் ஒரு சொற்களாலே செய்யப்படுகின்ற கவிகளினுடைய சாதுரியமான சித்திரம்னு சொல்றா, சொற்சித்திரம்னு சொல்றா. என்ன ஆச்சரியம் அப்படின்னு இந்த இதை பார்த்து வியக்கிறார் நம் சுவாமி தேசிகன். இதுல சுவாமி தேசிகன் நமக்கெல்லாம் உணர்த்த வருவது எது என்ன, எவனொத்தன் ஆச்சாரியனை ஆசிரியிக்கிறானோ அவன் சிரசானது உத்தமாங்கம், எவன் ஆசிரியிக்கவில்லையோ அவன் தலை அது உத்தமாங்கம் மட்டுமில்லை, அந்த தலை தலையே இல்லேன்னு விட்டார். இது ஏன் இப்படி சொல்றா அப்படின்னா, ஆச்சாரியனை அடைவது என்பதற்கு சுவாமி தேசிகன் ஒரு ஆறு விதமான காரணங்களை ஸ்ரீமத் ரகசிய திரையசாரத்தினுடைய ஆரம்பத்திலேயே தெரிவிக்கிறார். இதுல ஏதோ ஒரு விதத்துல ஈஸ்வரஸ்ய சுகிருத்தம் அந்த எம்பெருமானனுடைய சுகிருத்தினாலே ஏற்படலாம், யாத்ரிச்சிகா சுகிருத்தம் ஒரு தற்செயலாக ஏற்பட்டதான சுகிருதமாக கூட அது இருக்கலாம். மச்சினாத்துக்கு வரேன்னு ஃபோன் பண்ணிட்டான், அவனுக்கு வெண்டக்காய் கரமது பிடிக்கும், தன் தம்பிக்கு வெண்டக்காய் கரமது பிடிக்கும்னு அக்கா என்ன பண்ணுறா, போங்கோ போய் இந்த ஸ்ரீரங்கம் தெற்கு வாசலில் இப்போ சாயங்காலம் கடை வீதி வந்திருக்கும், அதில் போய் நல்லா பிஞ்சு வெண்டைக்காயை அதை ஒடிச்சு வாங்கிட்டு வாங்கோன்னு சொல்லி பைய கொடுத்து அனுப்புறா. இவனும் வரான், வந்து அந்த வெண்டைக்காய ஒடிக்கிறான். எல்லாம் நல்லா தானே இருக்கையில ஏன் ஒடிக்க வந்து இப்படி இது பண்ற அப்படின்றான். சொல்லுன்னு அந்த விக்கிற கூடக்காரி சொல்றா. சரி அப்படின்ட்டு அடுத்த விட்ட போறான், அங்கே அவள் ஒடிக்கிறது விடுறா வாங்குறான்னு வச்சுங்க. வாங்கிட்டு அவளுக்கு காசு கொடுத்து இப்படி திரும்புகிறான். திரும்பினா அந்த கிழக்கேந்து மேற்கு ஏழுறார், அதாவது அந்த வீதி பிரதர்ஷனம் சித்திர வீதியில் வரும்போது சைத்திர உற்சவம், அந்த சித்திர மாச உற்சவத்தில் ரங்கநாதன் அத்தி அற்புதமாக அங்கே திருவீதியில் ஏழுறார். அந்த செருப்பு அந்த இடத்துலயே அப்படியே கயிற்று போட்டு பெருமாளை சேவிக்கிறான். இப்போ இந்த பாதுகை என்ன பண்ணிட்டு பெருமாளைத்தான் வந்து சேவிக்கணுங்கிறதுக்காக அவன் கண்டிப்பா வரல, அவன் மச்சினனுக்கு வெண்டைக்காய் பிடிக்குமேன்னு சொல்லி அங்கேருந்து அனுப்பிச்சா அதை வாங்குறதுக்கு வந்தான், பெருமாள் சேவிக்கவா வந்தான். இருந்தாலும் அவனுடைய யாத்ரிச்சிகா சூர்தம் பாருங்கோ, தற்செயலாக ஏற்பட்டது நன்மை, அந்த கடைவீதியிலேயே அந்த சித்திர வீதியிலேயே பெருமாள் ஏழுறாத்துக்கு சித்திர வீதியில, அப்போ அவனுக்கு அந்த பெருமாளை சேவிக்கிறதான பாக்கியம் கிடைக்கிறதோனோ, இதை எது பண்றதுன்னு பார்த்தா சென்றால் குடையாம் இருந்தால் சிங்காதனமாம் நின்றால் மறுபடியாம்ங்கிற ரீதியில எம்பெருமான் பாதுகை சாத்திண்டு தானே ஏழ்றார் வெளியில. அப்போ இங்கே இந்த சித்திரவீதி பிரதர்ஷனத்திலையும் கூட பெருமாள் பாதுகை சாத்தின்னு தானே இருக்கார், அந்த பாதுகை தானே இவன் யாத்ரிச்சிகமா எம்பெருமானை சேவிக்கும்படியாக இவனிடத்திலே அந்த பெருமாளை அழிச்சுண்டு வந்தது. அதனால இந்த சுகுர்தம் இருக்கே ஆச்சாரியனை அடையறதுக்கு அதுல இது ஏதோ மாறி, அப்போ இந்த ஆறுல அவன் பக்திமானா இருக்கணும், நாஸ்திகவாதம் பேசப்படாது, அவன் சாதுக்களுடன் சம்பாஷணம் பண்றவனா இருக்கணும், இப்படி ஒரு ஆறு விதமான கருத்துக்களை நம் சுவாமி தேசிகன் ஸ்ரீமத் ரகசிய திரையசாரத்தில சொல்லியிருக்கார். அப்படி அவர் சொல்லியிருப்பதை இந்த இடத்துல நாம் கொண்டு
ஆச்சாரியனை எவன் ஆசிரியிக்கிறானோ அவனுடைய சிரசு உத்தமாங்கம். அப்படி எவன் ஆச்சாரியனை ஆசிரியிக்கவில்லையோ அவனுடைய சிரசு அது ந உத்தமாங்கம் அப்படின்னு அர்த்தம். அப்போ உத்தமாங்கம் ந உத்தமாங்கம்னு அந்த ஒரு இதுலேயே அனுத்தமாங்கம்ங்கிற ஒரு சொல்லுனாலே இந்த சப்தஜாலத்தை ஆச்சரியமான இத இந்த ஸ்லோகத்திலே நமக்கு சுவாமி தேசிகன் காட்டிருக்கார்னு சொன்னால் இதை காட்டிலும் ஒரு வசந்ததான அனுபவம் நமக்கு உண்டோ? நிச்சயமாக இல்லைன்னு சொல்லி இந்த பாசுரத்தை இந்த ஸ்லோகத்தை அடியே இப்போதால் கேட்டுக்கிறேன். கவிதார்கிய சம்ஹாய கல்யாண குணசாலினிய ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.